மின்னல் மனிதன் அந்த ஆள் பேரு, அந்த ஆள் பேர் என்னங்க? மின்னல், அவ்வளவுதான். அப்படி பேருவாப்புல அந்த ஆள் ஓடுறப்ப டாக்டர் அட்வைஸ் பண்ணாங்களாம், இதற்கு மேல் உசேன் போல்ட் வேகமாக ஓடினால் மாரடைப்பு வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு உசேன் போல்ட் சொன்னாராம், ஒருவேளை ஓடுகிற பொழுது மாரடைப்பு வந்து இறந்தால் அதை விட எனக்கு பெருமை ஒரு அத்லட்டா வேற எதுவுமே கிடையாது, இறந்து விட்டு போகிறேன் நான். ஒரு முறை பில்கேட்ஸ் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு நிறைய பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்தாங்களாம். அதுல ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர் கேட்டாரா, இவர்கிட்ட நீங்க எப்படி தலை சிறந்த பணக்காரர்கள் ஒருத்தரா இருக்கீங்க அப்படின்னு கேட்டப்போ பில்கேட்ஸ் சொல்றாரு, டக்குன்னு ஒரு பிளாங்க் செக் எடுத்து அந்த ரிப்போர்ட்டர் கையில கொடுத்துட்டாரு. பில்கேட்ஸ் கொடுத்து உனக்கு எவ்வளவு வேணுமோ ஃபில் பண்ணிக்கன்னு சொன்ன அந்த ரிப்போர்ட்டர் ரொம்ப ஷாக் ஆயிட்டு, ஐயோ சார் சாரி நான் கேட்டதுல ஏதாவது தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே அதே கொஸ்டினை வேற மாதிரி மாத்தி கேக்குறாரு. அதுக்கு பில்கேட்ஸ் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, நீங்க அந்த ஃபர்ஸ்ட் நான் அந்த பிளாங்க் செக்கை கொடுத்தப்ப அதுல நீங்க ஃபில்அப் பண்ணிருந்தீங்கன்னா உலகத்திலே பெரிய பணக்காரரான பிரஸ் ரிப்போர்ட்டரா இருந்திருப்பீங்க. நீங்க உங்களுக்கு வந்த வாய்ப்புகளை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க, நான் எனக்கு வந்த எந்த வாய்ப்பையும் நான் மிஸ் பண்ணல, அதனாலதான் நான் பணக்காரனா இருக்கேன்னு சொல்றாராம். சோ வாய்ப்புகள் வருது என்னமோ எப்பயாவது தான், நம்மளை தேடி வர வாய்ப்பை நம்ம தான் பயன்படுத்திக்கணும்.